வணக்கம். இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது அடங்காத மனம். ஆமாங்க, மனசு ஒரு கண்ட்ரோல்கே வராது இல்லையா? அதனால் அதை பற்றி அடங்காத மனம்ங்கிற தலைப்பில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மனம் பற்றி யோசித்தால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். காரணம், அதன் பிறப்பு, வளர்ச்சி, அதன் செயல்படும் தன்மை, அதன் முதிர்வு, அதன் மரணம் எல்லாமே புதிராகத்தான் இருக்கும் நமக்கு. ஏனென்றால் மனத்தின் மூலமே நாம் மனதை ஆராய்கிறோம் அல்லவா. மனம் ஒரு மாபெரும் சக்திமான். அதை உயர்வாக சக்திமிக்க கடவுளாக நீங்கள் எண்ணினால் கடவுள் போல நடிக்கும். சில நேரங்களில் மிக மோசமான பேய் குணத்துடன் செய்து காட்டும் உங்கள் கண்முன். உங்கள் கண்ணின் முன்னே ஒரு ஊசி இருந்தால் உடனே கண்களில் வந்து குத்திவிட்டதாகவே நினைக்க வைத்துவிடும். அத்தகைய மாய வலையை, கற்பனை தன்மையை உடனே செய்து காட்டும். மாடு என்றவுடன் அல்லது கேட்டவுடன் ஒரு மாட்டை இரண்டு பெரிய கொம்புகளுடன் நம்மை துரத்துவதாகவே, ஏன் பார்க்கும் மாடுகளெல்லாம் முட்டும் என்ற எண்ணத்தையே உனக்கு உள்ளே பதிய வைத்துவிடும். சில நேரங்களில் இல்லாததை இருப்பதாகவும், இருப்பதை இல்லாததாகவும், நல்லதை கெட்டதாகவும், கெட்டதை நல்லதாகவும் சித்தரிக்கும். மனம் ஒரு குரங்கு என்பார்கள். ஆமாம், அது ஒரே இடத்தில் அமைதியாக இருக்க அதனால் முடியாது. மூளையின் கட்டுப்பாட்டில் மனம் இருப்பதில்லை எப்போதுமே. மனமானது மூளையை தனக்கு கீழே கட்டுப்படுத்திவிடும். இதில் வேடிக்கை என்னவென்றால், மூளை மனித உடலில் நிஜமான ஒரு பகுதி. மனம் என்ற ஒன்றிற்கோ வடிவமோ தகுதியான இடமோ இல்லை. அதை காட்டிலும் அது உடலுக்கு பின் வந்து உடல் அழியும் முன்னே அழிந்துவிடக்கூடியது. வெங்காயத்தை எப்படி நம் உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லாததாக கடைசியில் முடிகிறதோ, அதுபோல மனமும் அதை தேட தேட கிடைப்பதே இல்லை. மனம் என்பது இன்றைய காலத்து பெண்களை போன்றது. மிகவும் நளினமானது, நாசுக்கானது, புத்திசாலியானது. ஆனால் தன் கணவனை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள பெண்கள் நினைப்பது போல உடலின் அத்தனை செயல்களையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிடும் மனம். அது ஓயாது சண்டையிட்டு கொண்டே இருக்கும். அடம் பிடிக்கும் சிறு குழந்தைகளைப் போல ஒரே இடத்தில் தங்காது. பிள்ளைகள் அம்மாவை தேடும், அழும். அம்மாவை பார்த்து விட்டால் அடுத்து கீழே இறக்கிவிட சொல்லும். இறக்கிவிட்டாலோ அது அங்கே இங்கே என ஓடி எது கண்ணில் படுகிறதோ அதையெல்லாம் களைத்து போட்டுவிட்டு அங்கும் அந்த பொருட்களுடன் இல்லாது வேறு ஏதாவது ஒன்றை நோக்கி ஓடிவிடும். மனம் உண்டாகாத போது இளம் பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கிறார்கள். மனம் உண்டான பின்னே பார்க்கும் பொருள் அத்தனையும் கேட்கும். அழும், அடம்பிடிக்கும், தரையில் விழுந்து புரளும். மனமும் இப்படித்தான். மனம் என்பது ஒரு குப்பை தொட்டி. அதில் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் உபயோகித்த, பயனுள்ள, பயனற்ற, மீண்டும் உபயோகப்படுத்தக்கூடிய என அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் சுருங்கிய வடிவில் கிடக்கும். கண்கள் பார்க்க, காதுகள் கேட்க, மூக்கு நுகர, உடல் உணர, வாய் சுவைக்க என ஐந்து புலன்களும் தன் உள்வாங்கும் அனைத்து நிகழ்வுகளையும் எடுத்து மனமானது ஆராயும். மிக பெரிய அளவில் அதை பற்றி சிந்திக்கும். நெடும் தொடராகவோ சில நேரங்களில் ஒன்றுமில்லை என்றோ தனக்குள் வைத்துக்கொள்ளும். உடலை தன் இஷ்டத்திற்கு பயன்படுத்தும். அது நன்மையாகவும் பல நேரங்களில் தீய செயலாகவும் இருக்கலாம். ஆசை ஆசை என்ற வண்டியில் ஏறிக்கொண்டு பயணித்து கொண்டே இருக்கும். எதை சொன்னாலும் நம்பும். அறிவை புறந்தள்ளும். நான் மட்டுமே நன்மை செய்பவள் இந்த உலகிற்கு என்பது போல நடிக்கும். உடல் நலமாக பலமாக இருந்தாலும் மனமானது தன் கட்டுப்பாட்டில் உடல் நலமில்லை, உடல் பலமில்லை என நினைத்தால் உடலை அப்படியே செய்து காட்டிவிடும். பலமற்ற உடலல் நலிவுற்றதாகவே ஆக்கிவிடும். நாம் குழந்தையாக பிறந்தபோது மனம் பிறக்கவே இல்லை. குழந்தைகள் வளர வளர முந்தைய காலத்திலெல்லாம் 5 வயதுக்கு மேல்தான் மனமானது குழந்தைக்கே வரும். இப்பொழுது 3 வயதிற்குள்ளும் அது ஜனனம் எடுத்து விடுகிறது. அதனால்தான் பிள்ளைகளை நாம் அன்றைய காலத்தில் 5 வயதிற்கு மேலும் இப்போது 2.5 வயதில் வந்தவுடன் பள்ளிக்கு அனுப்ப பழக்குகிறோம். படிப்படியாக பல்வேறு அனுபவங்களை உண்டாக்கி அவற்றை படிப்படியாக அனுபவித்து தவறான பழக்க வழக்கங்களை கையாண்டால்
உடலை வெகு சீக்கிரமே 40-50 வயதுகளிலேயே சோர்வடைய செய்து தளர்வை உண்டாக்கி அழித்துவிடும். சில நேரங்களில் குறைவான ஆசையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கைகொண்டால் உடலை நீண்டகாலம் ஆரோக்கியமானதாக வைத்திருக்க அது உதவும். சில நேரங்களில் அதை நீ சும்மா இரு, தேவையில்லாமல் மூக்க நுழைக்காத என நாம் அதை கண்ட்ரோல் செய்ய நான் அமைதி தேடி இறைநிலையில் ஆழ்ந்து செல்லப் போகிறேன் என அதை நீ மிரட்டினால் பயந்த சிறுவனை போல கைகட்டி அமைதி காக்கும். அப்போது நாம் ஆழ்ந்து செல்ல செல்ல மனமானது மெல்ல மெல்ல பலம் குறைந்து கட்டுக்குள் வரும். ஆனால் நாம் உடனே வெளி உலகையும் வழக்கமான பணிகளிலேயும் மூழ்க உடனே தன் பலத்தை கூட்டி எத்தனை நிமிடம் நீ அதை பலம் குன்றச் செய்தாயோ அதை விட பல மடங்கு மணிக்கணக்கில் உன்னை தலைவலியை தந்து உடலையும் உயிரையும் நோகச் செய்துவிடும். நீயா நானா என சண்டையிட்டால் அதுதான் ஜெயிக்கும். அதை மெல்ல மெல்ல நாம் மிரட்டிக்கொண்டே சும்மா இருக்க பழகு என சொல்லிக்கொண்டே வர மெல்ல மெல்ல பலம் குன்றி என்றோ ஒரு நாள் எண்ணங்களை உருவாக்குவதை படிப்படியாக குறைத்து கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் மனமானது சரணாகதியாகி உயிர் அனுபவிக்கும் அந்த சுகத்தை தானும் அனுபவிக்க பழகும். நாம் குழந்தையுடன் கோயிலுக்கு சென்றால் முதலில் பிள்ளையானது கத்தும், சத்தமிடும், அழும். அங்கு இருக்கும் சூழலுக்கு ஏற்ப பின் சாமி பாருமா, அம்மாச்சி பாரு, சாமி பார்த்தியா, ஜேஜே பார்த்தியா, கையெடுத்து கும்பிடுக அப்படின்னு சொல்ல சொல்ல குழந்தையானது எப்படி நம்மை போல் சாமி கும்பிட பழகுகிறதோ அதுபோல மனமும் சில ஆண்டு பழக்கத்தில் அதுவும் அமைதியை ரசிக்க துவங்கி மெல்ல மெல்ல பிடியை தளர்த்தி கொண்டே வரும். ஒரு நாள் முற்றிலும் எண்ணங்கள் அற்று நடிப்பதை நிறுத்தி அடம்பிடிப்பதை நிறுத்தி இறைவனில் கலக்க தான் மெல்ல மெல்ல பலம் குன்றி இறந்துவிடும். அப்படி அது என்று இறந்து போகிறதோ அந்த நாளே ஆசையற்ற நாள், ஞானம் வந்த நாள், முக்தியை நோக்கி உயிரானது பிரயாணப்படும் நாள், சமாதி நிலை அதுவே. இது மனம் பற்றிய எனது புரிதல். என் அனுபவத்திலிருந்து நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்தே அதன் வளர்ச்சி வீழ்ச்சி இருக்கும். நல்லவரின் சச்சங்கம் மனதை கட்டுக்குள் வைக்கும். மனமானது உடலில் பிறப்பிற்கு பின் வந்தாலும் உடலின் வயதுகளுக்கு ஏற்ப ஆளுமையை கூட்டிக் கொண்டே சென்று வயது முதிர முதிர தானும் முதிர்ந்து எந்த யோக தியான நிலைகளில் ஆட்படவில்லை என்றாலும் முதிர்ந்து ஏதோ ஒரு கட்டத்தில் உடல் உதிரும் முன்னே தான் இறந்துவிடும். ஆசைகளோ உடனே இறக்கும் மனமானது மறுபடியையும் மறுபிறவியையும் உண்டாக்கும். ஆசைகள் அற்ற மனமானது முதிர்ந்து இறந்தால் முக்திக்கு வழிவகுக்கும். இதுவே மனம் செய்யும் செயலாகும். மனத்தை நான் சில ஆண்டுகளுக்கு முன், அதாவது ஒரு 15 வருடங்களுக்கு முன் இருக்கலாம், பற்றி ஒரு சிறு கவிதையை எழுதியிருந்தேன். அதை இப்போது உங்களுக்கு படிக்கிறேன். வெகு தூரம் நான் விலகிச் சென்றாலும் வேண்டுமென்றே உன்னை சுற்றி வரும். தன்னை நேசிக்கும் ஜீவனை புறக்கணிக்கும். தன்னை விரும்பாதவர் பின்னே அலைந்து நிற்கும். ஒன்றுமில்லாததையெல்லாம் பெரிதாக்கும். பெரியதை சிறியதாக்கி ஓடி ஒளிந்து கொள்ளும். தேகம் தன்னை தொலைத்துவிட்டு தினம் சந்தேக கூட்டில் குடியிருக்கும். இளம் பிள்ளைகள் போல அடம் பிடிக்கும். இருட்டில் பேய் போல் நம்மை வருத்தி நிற்கும். உதட்டினில் அவள் பெயரை உச்சரிக்கும். உள்ளத்தில் அவள் முகம் நிலைத்திருக்க குடும்பம் கூட நடத்தியே சமயத்தில் சில பிள்ளைகள் கூட பெற்றுவிடும். அடங்கா பிள்ளை போல் அடம்பிடித்து தோளில் ஏறி அமர்ந்து கொள்ளும். தொல்லை பலவும் தந்துவிட்டு தரையில் விழுந்து புரண்டுவிடும். இது செத்துப்போனால் நமக்கு ஞானம் வரும். சமயத்தில் அது குழம்பி நின்றால் நமக்கு பித்து வரும். ஆமாம், நம்மை பித்து பிடிக்க செய்துவிடும். அப்படிப்பட்ட மனமானதை நாம் படிப்படியாக மனத்தின் கீழ் நாம் செல்லாது, நாம் மனத்தை கையாண்டால் அது நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்து நம்மை மேன்மையடையச் செய்யும்.
மனதை நாம் எப்படி கையாள்கிறோமோ அதை பொறுத்தே அதன் செயல்பாடுகள் இருக்கும் என்பதை கூறி இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இதேபோன்று இன்னொரு நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்.